வெல்கம் டு எஸ்எம்எஸ் பிளாக் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வீடியோ எடிட்டிங் ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி எடிட் பண்ணுறது என்னங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க அந்த வீடியோன்னு இருக்குல்ல அதை டச் பண்ணுங்கள். ஃபோட்டோ வீடியோ எது வேணாலும் நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு ரெடி பண்ணலாம். வீடியோங்களை டச் பண்ணி இந்த நியூ இருக்குல்ல அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த வீடியோ எல்லாமே இருக்கும். அதில் ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு செலக்ட் பண்ணி அந்த டிக் மார்க்கில் அந்த டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த சைடில் இருக்குல்ல அதில் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணும் வீடியோன்னு கேட்கும். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், எந்த சைஸில் வேணாலும், உங்களுக்கு தேவைப்பட்ட சைஸில் வச்சுட்டு அந்த டிக் கொடுத்தீங்கன்னா டிக் ஆகிடும். அதுமாரி வீடியோ ஜூம் பண்ணலாம், சின்னதாகலாம், அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கிற அந்த டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா டிக் ஆகிடும். அதேமாதிரி அந்த வாட்டர் மார்க் இருக்குல்ல அந்த இன்ஷாட்ன்றது அந்த இன்ட்டு கொடுத்து அமுத்திங்கன்னா அந்த வாட்டர் மார்க்கு டெலீட் ஆகிடும். வாட்டர் மார்க் இருக்காது. எப்படி இல்லை பாருங்கள், ப்ளே பண்ணிங்கன்னா வராது. அதேமாதிரி இது வந்து வால்யூம்க்கு ஏற்றலாம் இறக்கலாம், எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இதில் சைடில் தள்ளி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு ஃபில்ட்ரு பண்ணலாம், டெக்ஸ் பண்ணலாம். இப்போ டெக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேர், உங்களுக்கு பிடிச்சமானவங்க பேர், அல்லது எதை வேணாலும் எழுதிக்கலாம். எழுதி கிராஸ் பண்ணலாம், ஜூம் பண்ணி பெருசாக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணலாம். எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்குல்ல அந்த டிக் மார்க்கு, அந்த டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா டிக் ஆகிடும். இந்த எழுத்து வந்து ஃபுல்லாக வரணும்னா அப்படியே டச் பண்ணி இத்திட்டே வந்தீங்கன்னா வந்துடும். அப்படி அந்த வீடியோ ஃபுல்லாக அந்த எழுத்து வர மாதிரியும், இல்லை குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வர மாதிரியும் வைக்கலாம். வச்சுட்டு அந்த டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா டிக் ஆகிடும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த நம்ம எழுதுன அந்த பேர் வந்துடும். அடுத்தது வந்து மியூசிக் ஆட் பண்ணலாம், பாட்டு, வாய்ஸ் ரெக்கார்டிங்கு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மியூசிக் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது மியூசிக் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரிக்கு போய்டும். கேலரியில் போய்ட்டு எந்த பாட்டு வேணுமோ அந்த பாட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எதுலேருந்து அந்த பாட்டு வேணும்னு சொல்லி பார்த்து அதுலேருந்து கட் பண்ணிவிட்டு இது தேவையில்லாத பார்ட்ஸ் டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணி இது அமுத்தி பிடிச்சி இப்படி சைடில் தள்ளினீங்கன்னா வந்துடும் வீடியோ. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட்டாக வேஸ்ட்டாக இருக்கிற இதையும் கட் பண்ணிடலாம். இந்த சைடுக்குள்ள அந்த கட்டிங் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். மார்க் பண்ணி டெலிட்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்போ அந்த பாட்டு நம்ம போட்ட எழுத்து வீடியோ எல்லாம் செட்டாக ஓடும். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே இது முடிஞ்சதும் மேலே இருக்கிற அந்த ஏற மார்க் மாதிரி அந்த ஏற மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். வீடியோ ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. அந்த சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அப்படியே சைடில் ரைட் சைடில் ஒரு ஏற மார்க் மாதிரி இருக்கும், அந்த ஏற மார்க் கொடுத்தீங்கன்னா அப்படியே சேவ் ஆகிடும். சேவ் ஆனதும் வெளியில் வந்துடலாம். வெளியே வந்துட்டு நீங்கள் போய்ட்டு அந்த கேலரியில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ இருக்கும். நீங்கள் ரெடி பண்ண வீடியோ இந்த கேலரிக்கு பாருங்கள். அப்படியே ப்ளே பண்ணிங்கன்னா பாட்டு, உங்கள் நீங்கள் எழுதின டெக்ஸ்ட்டு எல்லாம் செட்டாக ஓடும். அப்படியே எந்த ஒரு வாட்டர் மார்க் ரிமார்க் இல்லாமல் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.